காலகட்டம். அவர் அம்மாவும் 2011லே தேர்தல் பிரச்சாரத்திலே குறிப்பிட்டார், நான் முதலமைச்சராக பொறுப்பேற்று 3.5 மாத காலத்தில் நாட்டு மக்களுக்கு தடையில்லா மின்சாரம் வழங்குறேன் என்று சொன்னார். தடையில்லா மின்சாரத்தை கொடுத்தோம். இன்றைய தினம் மின்மிகை மாநிலம், மின்மிகை மாநிலமாக இருக்கின்றது. திறமையான அரசாங்கம் செயல்பட்ட காரணத்தாலே இன்றைக்கு அதிக அளவிலே மின் உற்பத்தியை செய்து இன்றைக்கு மின்மிகை மாநிலமாக இன்றைக்கு திகழ்ந்து கொண்டிருக்கின்றது. அந்த மின்சார துறைக்கும் விருது பெற்ற அரசாங்கம் நான் அம்மாவுடைய அரசாங்கம். அதே போல இந்தியாவிலேயே உயர்கல்வி படிப்புகளை முதல் மாநிலம் தமிழ்நாடு. 2011லே திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி முடிகின்ற பொழுது, 2011 முடிகின்ற பொழுது மாமி வீரம் புரட்சித் தலைவி அம்மாவும் தமிழகத்தினுடைய முதல்வராக பொறுப்பேற்கின்ற பொழுது 134 பேர் உயர்கல்வி படிச்சிருந்தாங்க. இதே புரட்சித் தலைவி அம்மாவின் கல்வியிலே கொண்டு வந்த மறுமலர்ச்சி, அதன் விளைவாக அதிகமான கல்லூரிகளை துவக்கிறோம். இன்றைக்கு நம்முடைய மாணவ செயல்களுக்கு ஏராளமான திட்டமே நாங்கள் வழங்கினோம். அதனால இன்னைக்கு உயர்கல்வி படிப்புடைய எண்ணிக்கை 149 பேர் உயர்கல்வி படிச்சுட்டு இருக்கிறாங்க. அதே இந்தியாவிலே உயர்கல்வி படிப்பதிலே முதல் மாநிலம். அதே இப்படி ஏராளமான திட்டங்களை நாட்டு மக்களுக்கு வழங்கி இன்றைக்கு தமிழ்நாடு இந்தியாவிலேயே முதல் மாநிலம் என்ற பெருமை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது. திரு ஸ்டாலின் அவர்களே இன்னும் பேசுகிறார். நான் முதலமைச்சராக பொறுப்பேற்கின்ற பொழுது திரு ஸ்டாலின் பேசினார், எடப்பாடி பழனிசாமியுடைய அரசாங்கம் ஒரு மாதத்திலே போய்விடும், 3 மாதத்திலே போய்விடும், 6 மாதத்திலே போய்விடும் என்று சொன்னார். திரு ஸ்டாலின் அவர்களே, விவசாயி உழைக்கப்படுந்தவன், விவசாயி உழைக்கப்படுந்தவன், ரத்தத்தை உயர்வையாக சிந்து உழைக்கின்ற வர்க்கம் விவசாயிகளுக்கு விவசாயி தொழிலாளி, நாட்டுக்கு உழைக்கின்ற ஒரு விவசாயி விவசாயி தொழிலாளி, அந்த வர்க்கத்திலிருந்து பிறந்து வந்தவர்கள். ஆகவே எந்த படி கொடுத்தாலும் சிறப்பாக நிறைவேற்றக்கூடிய ஒரே வர்க்கம் விவசாயி வர்க்கம். அந்த வகையிலே ஒரு மாதம் அல்ல, 3 மாதம் அல்ல, 6 மாதம் அல்ல, 4 ஆண்டு காலம் முடிந்து 5வது ஆண்டு காலம் அறிவித்து வைத்திருக்கின்றது ஸ்டாலின் அவர்களே. இந்த 5வது ஆண்டு காலத்தில் எவ்வளவு பிரச்சனை, கடுமையான வறட்சி. நாம் முதலமைச்சராக பொறுப்பேற்கும் போது கடுமையான வறட்சி, குடிப்பதற்கு கூட தண்ணி இல்லாத பல இடங்களிலே இருந்தது. அதையெல்லாம் சரி செய்து மக்களுக்கு குடிப்பதை தீர்த்து வைப்போம். 2வது புயல், அதனால் மக்கள் பாதிக்கப்பட்டார்கள், பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணத்தை வழங்கி வாழ்வாதாரத்தை காத்தோம். அதே போல இன்றைய கொரோனா வைரஸ் தொற்று கடுமையாக மக்கள் பாதிக்கப்பட்டார்கள். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எங்களுடைய அரசாங்கம் பல்வேறு வகையிலே உதவி செய்தது. இன்றைக்கு தொழிலாளிகள் பாதிக்கப்பட்டார்கள், அந்த பாதிக்கப்பட்ட தொழிலாளிகளுக்கு ஏப்ரல் மே ஜூன் ஜூலை மாதங்களிலே ரேஷன் கடையில விலையெல்லாம் அரிசி விலையெல்லாம் பருப்பு சர்க்கரை எண்ணெய் எல்லாம் கொடுத்து 1000 ரூபாய் பணமும் கொடுத்து காத்த அரசாங்கம் அம்மாவுடைய அரசாங்கம் திரு ஸ்டாலின் அவர்களே. அதே மக்கள் எப்பொழுதெல்லாம் கஷ்டப்படுகிறார்களோ அப்பொழுதெல்லாம் மக்களுக்கு துணை நின்று அந்த கஷ்டங்களை போக்கக்கூடிய ஒரே அரசாங்கம் நம்முடைய அம்மாவுடைய அரசாங்கமே நாங்கள் நிரூபித்து காத்திருக்கிறோம் திரு ஸ்டாலின் அவர்களே. இன்னும் சொல்லுகிறார் திரு கருணாநிதி குடும்பம் என்னாலே வாரிசு குடும்பம், கருணாநிதி குடும்பம் என்றாலே வாரிசு குடும்பம் திரு கருணாநிதி, அதற்கு பிறகு திரு ஸ்டாலின், அதற்கு பிறகு இன்று தினம் உதயாநிதி அறிவித்து விட்டார். 2 ஆண்டுக்கு முன்பு திரு ஸ்டாலின் பேசினார், என் குடும்பத்தை தேவையில் எவரும் அரசு ஈடுபட மாட்டார் என்று சொன்னார். அதையெல்லாம் இன்றைக்கு மறந்துவிட்டு மக்களை ஏமாற்றி இன்னைக்கு இந்த சந்தர்ப்பத்தின் வாயிலாக வாரிசாக இன்னைக்கு நடத்திக் கொண்டிருக்கிறார் திரு ஸ்டாலின் அவர்கள். இன்னைக்கு கருணாநிதி குடும்பத்தை சேர்ந்தவர்கள். அதை இது வாரிசு அரசுக்கு நாம் இடம் கொடுக்க கூடாது. திரு கருணாநிதி அவர்களுக்கு ஸ்டாலின் வரணுமா, ஸ்டாலின் உதயநிதி வரணுமா, ஏன் பழனிசாமியே இங்கிருந்து ராமசாமியை குப்புசாமியை வந்தா ஏற்றுக்க மாட்டாங்களா? இன்று அதற்கு வாய்ப்பே இல்லை. என்னை போல 1000 பழனிசாமி இருக்கிறார், 1000 ராமசாமி குப்புசாமி சின்னசாமி இருக்கிறார்கள். இன்றைக்கு எதிர்காலத்திலே
யார் நாட்டு மக்களுக்கு நன்மை செய்கிறாரோ அவர்கள்தான் உயர்ந்த பதவி வர முடிவதை இந்த தேர்தல் வாயிலாக நிரூபித்து காட்டுங்கள். வாரிசு அரசுக்கு முற்று புள்ளி வையுங்கள். இன்னைக்கு சர்வாதிகாரமாக செய்து கொள்வார்கள் அவர் குடும்ப கட்சி. அந்த குடும்ப கட்சி வந்துவிட்டால் அதெல்லாம் அதிகாரம் மையமாக இன்னைக்கு வந்துவிடும். அதே அந்த குடும்பத்திலே பல பேர் இன்னைக்கு அதிகார வர்க்கம் இருக்கிறார்கள். திரு ஸ்டாலின், உதயாநிதி, திருமதி கனிமொழி, தயாநிதி மாறன், இப்படி பல பேர் அதிகாரத்துக்கு வந்து மக்களை வாழ்த்தி வைத்து விடுவார்கள். திராவிட முன்னேற்ற கழக அரசு என்று சொன்னாலே அது ஒரு அராஜக அரசு என்று மக்கள் எண்ணிக்கொண்டிருந்தார்கள். திராவிட முன்னேற்ற கட்சி என்றால் ஒரு அராஜக கட்சி. அது அப்படிப்பட்ட கட்சி ஆட்சிக்கு வரணுமா மக்கள் எண்ணி பார்க்க வேண்டும். நாடு அமைதி பூங்கா விலகி கொண்டிருக்கிறது. இந்தியாவிலே தமிழ்நாடு அமைதி பூங்கா விலகி கொண்டிருக்கிறது. அதனாலதான் புதிய புதிய தொழிற்சாலை தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறது. படித்து நெல்லுக்கு வேலைக்கு கொடுத்துருக்கிறோம். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் வரவே முடியாது. வந்துவிட்டால் நாட்டு மக்கள் நிம்மதியாக வாழ விடமாட்டார்கள். பெண்கள் பாதுகாப்பாக இருக்க முடியாது. கட்ட பஞ்சாயத்து வந்துவிடும். கட்ட பஞ்சாயத்து வந்தவுடன் நில அபகரிப்பு வந்துவிடும். நாட்டு மக்கள் எண்ணி பார்க்க வேண்டும். இன்னைக்கு வியாபாரிகள் நிம்மதியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு மக்களுடைய நிலம் பறிபோகவில்லை, காக்கப்பட்டுகிறது. பறிபோன நிலத்தை வீரம் வைத்து தெரியாமல் மீட்டுக் கொடுத்த அரசாங்கம் அதற்கு அண்ணா திராவிட முன்னேற்ற அரசாங்கம் அதே மீண்டும் கொள்ளையடிக்கிற கும்பல் வந்துவிடக் கூடாது என்று எச்சரிக்கையாக இந்த தேர்தலை பார்க்க வேண்டும். அரசு அண்ணா திராவிட முன்னேற்ற அரசு ஒன்றுதான் நாட்டு மக்கள் என்னுடைய பிரதிபலிக்கின்ற அரசாங்கம் என்பதை எண்ணி பாருங்கள். அது மட்டுமல்ல நம்முடைய மாவட்டத்துக்கு பெருமை இந்த மாவட்டத்தை சேர்ந்து தமிழகத்துடைய முதலமைச்சராக இருக்கின்றேன். எப்பொழுது வந்தாலும் நீங்கள் என்னை பார்க்கலாம். மாதம் ஒரு முறை நான் சேலத்துக்கு வந்து கொண்டே இருக்கின்றேன். சில தவிர இரண்டு முறை வந்து கொண்டே இருக்கின்றேன். இந்த வாழப்பாடி பகுதி முழுவதும் நன்கு அறிந்தவன். எல்லா கிராமத்துக்கும் நான் போயிருக்கிறேன். போகாத கிராமமே கிடையாது. அப்படி இந்த மக்களுடைய எண்ணங்களை இந்த மக்களுடைய பிரச்சனைகளை தெரிந்து அறிந்த ஒருவர் மாவட்டத்தினுடைய நம்முடைய மாவட்டத்தில் பிறந்த ஒருவர் முதலமைச்சராக இருக்கின்றார். நமக்கெல்லாம் பெருமை என்று கேட்டுக்கொள்கின்றேன். இப்பொழுது கூட திரு ஸ்டாலினை போல நான் முதலமைச்சர் எப்பொழுதும் சொன்னது கிடையாது. மக்கள் தான் முதலமைச்சர், மக்கள் தான் முதலமைச்சர். மக்கள் என்ன ஆகிறார்களோ அதை செயல்படுத்துவது முதலமைச்சருடைய பணி. அப்படித்தான் நான் கருதி கொண்டிருக்கின்றேன். ஆனால் திரு ஸ்டாலின் அப்படி அல்ல. இப்பொழுதே கனவு வாங்கினார். முதலமைச்சர் கனவை கண்டுகொண்டிருக்கின்றார். ஏதோ மக்கள் ஓட்டு போட்டு ஓட்டெல்லாம் எண்ணி அறிவிச்சு பெரும்பாலும் இடங்களை வெற்றி பெற்று முதலமைச்சர் கனவுகளை மிதந்து கொண்டிருக்கின்றார். கனவுகளை மிதக்கலாம், நிஜத்திலே மிதக்கவே முடியாது. திரு ஸ்டாலின் நாட்டு மக்களுக்கு செஞ்சிருவதால மக்கள் கொஞ்சம் நினைச்சு பார்ப்பாங்க. மக்களை மறந்தீர்கள், நாட்டு மக்கள் உங்களை மறந்து விட்டார்கள். அதுக்கு இது அண்ணா திராவிட முன்னேற்றங்களும் நாட்டு மக்களுடைய எண்ணங்களை பிரதிபலிக்கின்ற அரசாக இருந்த காரணத்தினாலேதான் ஆண்ட கட்சியை மீண்டும் 2017 ஆட்சிக்கு வந்து நாட்டு மக்களுக்கு நன்மை செய்து கொண்டிருக்கின்றோம். அதே வருகின்ற சட்டமன்ற தேர்தல் மிக முக்கியமான தேர்தல். இதய புரட்சி தலைவர் மறைவுக்கு பிறகு நடைபெற்ற முதல் சட்டமன்ற தேர்தல். இந்த சட்டமன்ற தேர்தலை உங்களில் ஒருவராக, உங்க வீட்டில் ஒருவராக இருந்து நான் போட்டியிடுகின்றேன். உங்கள் வீட்டில் ஒருவர் பதவிக்கு வந்தால் எப்படி மதித்துக் கொள்வீர்களோ அதே எண்ணத்தில் என்னை ஆதரித்து மீண்டும் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவர்களுக்கு வாக்களித்து இரட்டை 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 என்று கூறி அதோடு இந்த மக்கள் நீண்ட காலமாக கோரிக்கை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு மேட்டூரிலிருந்து உபரி நீரை இன்னைக்கு நீரேற்று மூலமாக இந்த பயிர்களை ஏறி குளங்கள் நிரப்ப வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். அந்த கோரிக்கை பாரதிய பரிசில் இருந்து கொண்டிருக்கிற செய்தியும் நேரத்தில் தெரிவித்து இன்றைக்கு இதய புரட்சி தலைவர் அம்மாவுடைய அரசுதான் மக்களுடைய கஷ்டங்களை புரிந்த அரசாங்கம். ஆகவே நாங்கள் அம்மாவுடைய அரசு மீண்டும் தொடர வாக்களித்து இருக்கிறது.